எவ்ரிவன், வெல்கம் டு மைக்ரோபயாலஜி இன் தமிழ். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்கிட்ட கேட்ட க்வெஸ்சன் தான், எப்படி வந்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்றது, அப்படி இல்லைனா வந்து எப்படி வந்து மைக்ரோபயாலஜி எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்றது, இந்த மாதிரி வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து உங்களோட இன்டர்னல் மார்க்ஸ் தான் வந்து உங்களோட எக்ஸ்டர்னல் மார்க் வந்து பூஸ்ட் அப் பண்ணும். சோ வந்து நீங்க வந்து இன்டர்னல்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட எக்ஸ்டர்னல் மார்க் வந்து கண்டிப்பா பூஸ்ட் அப் ஆகி நீங்க வந்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிடலாம், ஓகேவா? சோ வந்து இன்டர்னல்ஸ்ல ப்ரிப்பேர் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்டர்னல்ஸ் நம்ம தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலுக்கு நம்ம ரொம்ப அதுக்கு அந்த போர்ஷனுக்கு நம்ம எஃபோர்ட் போட வேண்டிய தேவையில்லை. சோ இன்டர்னலுக்கு ரிமைனிங் கூடிய போர்ஷன்ஸ் நம்ம படிச்சாலே போதும், எக்ஸ்டர்னல் நல்ல மார்க்கோட நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சோ இன்டர்னல்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். சோ இந்த இன்டர்னலுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ சோ அது போலவேதான் நம்ம எக்ஸ்டர்னலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஓகேவா? சோ நான் வந்து என்னோட நான் எப்படி வந்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணேன், யூஜி அஸ் வெல் அஸ் பிஜி ரெண்டுமே வந்து நான் வந்து அபவ் 78 மேல தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். சோ நான் எப்படி ஸ்கோர் பண்ணேன் அப்படிங்கறது வந்து சொல்றேன். நான் வந்து ரெகுலரா டெய்லி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவேன், ஓகேவா? ரெண்டாவது வந்து நான் வந்து செமினாருக்கு அவங்க என்ன போர்ஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். சோ தட் நம்ம வந்து எக்ஸ்டர்னலுக்கு அதை வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த போர்ஷன் நம்ம வந்து நம்ம மைண்ட்லயே ஸ்டோர் ஆயிருக்கும். சோ செமினாருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மைண்ட்லயே ஆல்ரெடி ஸ்டோர் ஆனதுனால நம்ம வந்து எக்ஸ்டர்னலுக்கு அதை படிக்க வேண்டிய ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மூணாவது நோட்ஸ் எடுக்கிறது. கிளாஸ்ல ரெகுலரா எந்த மேம் வந்து கிளாஸ் எடுத்தாலுமே நம்ம நோட்ஸ் எடுக்கணும், ஸ்கிரிபிள் பண்ணக்கூடாது, நோட்ஸ் எடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதோட நோட்ஸ் மட்டும் நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து டெய்லி வந்து நம்ம எடுத்த நோட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டுலாம் படிக்க வேண்டாம். டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் படிக்க வேண்டாம். டெய்லி வந்து ஒரு 1 hour உங்களுக்கு கிளாஸ்ல 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 சப்ஜெக்ட் மேமே உங்களுக்கு வந்து வர்றாங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ் நோட்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன நடத்திருக்காங்க, இன்னைக்கு நம்ம என்னென்ன நோட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கறத ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு நீங்க தூங்க போயிடலாம். சோ உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம வந்து எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், ஞாபகத்துல மைண்ட்லயே அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா அசைன்மெண்ட் இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, சோ இதெல்லாம் வந்து கடமைக்கே அப்படின்னு எழுதாம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு லைப்ரரிக்கு போய் நோட்ஸ் எடுக்கலாம். சோ வந்து நம்மளுக்கு வந்து லைப்ரரியில போய் நிறைய ஆத்தர்ஸோட புக்ஸ் தான் நம்ம வந்து படிக்கிறோம்ல. இப்ப வந்து ஒரு டாபிக் உங்களுக்கு கொடுக்குறாங்க, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ஓகேவா? இது உங்களோட அசைன்மெண்ட் டாபிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த அசைன்மெண்ட் டாபிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கறத உங்களோட கையில கொடுத்திருக்க நோட்ஸ் வச்சு நீங்க வந்து பாப்பீங்க. சோ அதுல என்ன டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பத்தி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கோத்ரூ பண்ணுவீங்க. ஓகே, இப்போ உங்க மைண்ட்ல வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பத்தி ஒரு நோட்ஸ் வந்து மைண்ட்ல இருக்கும். சோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு ஓரளவுக்கு இப்ப வந்து புரியும், ஓகே? இப்ப நீங்க அசைன்மெண்ட் எழுதுறதுக்காக நீங்க வந்து லைப்ரரியில போய் ஃபைனலா வந்து நம்ம வந்து புக் ரெஃபரன்ஸ் கொடுப்போம்ல. சோ அதுக்காக ஒரு சில காலேஜ்ல புக் ரெஃபரன்ஸ் கேட்பாங்க, ஒரு சில காலேஜ்ல கேட்க மாட்டாங்க. பட் நான் படிச்ச காலேஜ் ரெண்டுலயுமே புக் ரெஃபரன்ஸ் கேட்பாங்க, ஓகேவா? சோ புக் ரெஃபரன்ஸ்க்காக நீங்க வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக நீங்க போறீங்க அப்படின்னா அங்க வேற வேற ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸ் இருக்கும். சோ அதெல்லாம் படிப்பீங்க. சோ உங்களோட நாலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் கெயின் ஆகும், இன்னும் கொஞ்சம் அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சோ வந்து டேக்கிங் செமினார்ஸ் அண்ட் டேக்கிங் அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு அதை வந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஓகேவா? சோ நான் இதெல்லாம் ரெகுலரா நான் வந்து பண்ணேன். என்ன அப்படின்னா நோட்ஸ் எடுக்கிறது, செமினார் அசைன்மெண்ட் இதெல்லாம் நீட்டா பண்றது, அதுக்கப்புறம் வந்து எந்த நோட்ஸ் எடுத்தாலும் வீட்டுக்கு வந்து ரிவைஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நான் ரெகுலரா எடுத்துட்டு இருந்தேன். சோ வந்து எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறது நான் வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ பண்றேன். சோ இன்டோ காலேஜ் அப்படினாலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ் தான். சோ நம்ம என்ஜாய்மெண்ட் வந்து ஒரு சைட் இருந்தாலும் நம்ம வந்து நல்ல மார்க்ஸோட ஸ்கோர் பண்றது அப்படிங்கறது வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? சோ வந்து நம்ம இன்டர்னல்ஸ் வந்து 3 இன்டர்னல்ஸ் இருக்கும் ஒரு சில காலேஜ்ல, 2 இன்டர்னல்ஸ் இருக்கும் ஒரு சில காலேஜ்ல. ஒரு செமஸ்டருக்கு 2 இன்டர்னல்ஸ் வந்து நான் படிக்கும்போது யூஜியில வந்து 2 இன்டர்னல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். பிஜில வந்து 3 இன்டர்னல்ஸ் இருக்கும். சோ 3 இன்டர்னல்ஸ்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து ஒரு இன்டர்னல் வந்து நம்மளால மார்க் வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடியாட்டாலும் பெஸ்ட் 2 வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மத்த 2 இன்டர்னல்ஸ் வந்து கவர் ஆயிரும், ஓகேவா? 2 இன்டர்னல்ஸ் மட்டும் இருந்துச்சு நம்ம யூஜி பண்ணும்போது, பிளஸ் வந்து க்வெஸ்சன் பேப்பர்ல வந்து சாய்ஸே வந்து இருக்காது. சாய்ஸ் இல்லாததுனால நம்ம வந்து எல்லாத்தையுமே படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். ஏன்னா எப்படினாலும் அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். சோ அதனால வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம். சோ சிலபஸை எப்படி கவர் பண்றது அப்படிங்கறது நான் சொல்றேன். சோ நீங்க வந்து சிலபஸை கவர் பண்ணணும்
அப்படின்னா வந்து டெய்லி நம்ம வந்து படிக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்மளால சிலபஸ் ஃபுல்லா வந்து கவர் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு முந்திர நாள் அப்படி இல்லைனா ஒரு டூ டேஸ்க்கு முன்னால நம்ம வந்து சிலபஸ் கவர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஹோல் சிலபஸ் கவர் பண்ண முடியாது. ஸோ மைக்ரோபயாலஜி சிலபஸ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து தியரில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, உங்களோட ப்ராக்டிக்கலையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இன்கேஸ் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ப்ராஜெக்ட்லையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து உங்களோட டிகிரி வந்து டிஸ்டிங்ஷன்ல நீங்க வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டிகிரி பாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ்ல நம்ம ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும். எல்லா ப்ராக்டிகல்ஸுமே நம்ம வந்து நல்லா தெளிவா லேப்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் வந்து அப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்ம நாளைக்கு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னாலும் அந்த மெமரியில நாளை நம்ம ஒர்க் பண்ண போனாலும் நம்மளோட ப்ராக்டிக்கல் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலபஸ் நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெய்லி வந்து வீட்டுக்கு வந்து படிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெய்லி வந்து ஒரு புக்கை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இம்யூனாலஜி நீங்கள் எப்பப்போ வந்து படிக்கிறீங்க. ஸோ இம்யூனாலஜி பண்ணாலே ரொம்ப ரொம்ப டஃப், CD3, CD4 இந்த மாதிரி நிறைய செல்ஸ்லாம் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் வந்து இம்யூனாலஜி. ஸோ நான் இம்யூனாலஜி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இம்யூனாலஜி வந்து நம்ம டெய்லி டெய்லி படிக்கணும். படித்தா தான் நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் செல்ஸ், அப்புறம் வந்து CD3 செல்ஸ், CD4 செல்ஸ், டி செல்ஸ், பி செல்ஸ் இதெல்லாம் நிறைய வரும். ஸோ வந்து ஒரு தடவை வந்து இம்யூனாலஜி புக்கை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா இம்யூனாலஜி புக்கை வந்து நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப முக்கிய முக்கிய படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றதுக்கு, கம்ப்ளீட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இம்யூனாலஜி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னா வந்து டெய்லி வந்து ஒரு பேனா ஒரு பென்னோ பென்சிலோ எடுத்துக்கிட்டு ஒரு லைன் பை லைனா வந்து ரீட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகும். நம்ம யூஸ் பண்ற சோசியல் மீடியா, நம்ம யூஸ் பண்ற செல்போன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து அப்பப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம அவாய்ட் பண்றதுக்காக ஒரு பென் வந்து எடுத்துக்கணும். நம்ம வந்து லைன் பை லைனா வந்து மெதுவா ரீட் பண்ணிட்டே வரணும். சோ நமக்கு வந்து எடுத்தோன வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்க கூடாது. எடுத்தோன வந்து ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி படிக்க ஆரம்பிக்க கூடாது. நல்லா வந்து அனலைஸ் பண்ணனும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்சர்வ் பண்ணி படிக்கணும். அதுக்காக நான் வந்து பென் வந்து நோட் பண்ண சொல்றேன். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படினா வந்து உங்களுடைய எக்ஸாம் போஷன்ஸ். இப்ப நாளைக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு அப்படினா வந்து என் கூட படிச்ச फ्रेंड्स நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் எக்ஸாம் போஷன்ஸே தெரியாம படிச்சிட்டு வந்துருவாங்க. ஐயோ நான் இத போய் படிச்சிட்டு வந்துட்டேனே அப்படினு சொல்லி நிறைய பிள்ளைங்க புலம்பறத நான் பாத்திருக்கேன். சோ வந்து உங்களோட மேம் வந்து எந்த போஷன் உங்களுக்கு இன்டர்னல் கொடுத்து வீட்டுக்கு இப்ப வந்து நீங்க வந்து புக்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் தனியா இருக்கும், நோட்ஸ் நீங்க கையில தனியா எடுத்து வச்சிருப்பீங்க. ஒரு தடவை நீங்க வந்து நோட்ஸ் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க டெக்ஸ்ட் புக்குக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்ஸ்ல வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்ட்ல வந்து நீங்க வந்து அந்த என்ன கோர் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நீங்க டெக்ஸ்ட் புக் எடுக்கும்போது அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்சர்வ் பண்ணி படிக்கிறப்ப உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து ஈஸியா நீங்க வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப காமான ஸ்டேட்ல வச்சுக்கணும். ரொம்ப அறக்க பறக்க படிக்க கூடாது. நம்மளுக்கு வந்து அப்படின்னா இருக்கிறதும் மறந்து போயிடும். ஸோ வந்து நம்ம வந்து செல்போன்ஸ் சோசியல் மீடியா எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட படிப்புக்காக ஓரமா ஒரு இடத்துல உட்காந்து பென்சிலை வச்சு அமைதியாக உட்காந்து நம்ம ரீட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து ஒரு போர்ஷனை நம்ம முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த போர்ஷனை முடிக்காம நம்ம வந்து எந்திரிக்க கூடாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாதி சிலபஸை வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும். பாதி யூனிட் நம்ம கவர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபுட்டுக்கோ எதுக்கோ எந்திக்கணும் அப்படின்னா அந்த பாதி யூனிட்டோ எப்படியாவது அந்த டைமுக்குள்ள முடிச்சிடணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து எந்த போர்ஷனையும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் மைக்ரோபயாலஜி பேப்பர் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. இதுல வந்து யூனிட் 5 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு
பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த கொஸ்டினையுமே பாதியில விட்டுட்டு எந்திரிச்சு வராதிங்க. எல்லா கொஸ்டின்ஸையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு அந்த பேப்பர் வந்து எழுதி முடிக்கணும். ஓகேவா, அந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லா நம்மளால கம்ப்ளீட் பண்ணி எழுதி முடிக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன், நம்ம கிளாஸ்ல மேம் கிளாஸ் எடுக்கும்போது நோட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி எந்த டாபிக்கே எடுத்தாலுமே இப்ப நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நம்ம படிக்கிறப்ப பாதிலே டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே கஷ்டமா தான் இருக்கும். சோ நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் இது வேண்டாம் இதை மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம வேற ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுப்போமா. சோ இந்த கொஸ்டினும் அறகுறையா இருக்கும். அடுத்து நம்ம படிக்க போறதையும் நம்ம கம்ப்ளீட்டா ஃபுல்லா படிச்சு முடிப்போமா அப்படிங்கிறது இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஓகேவா, சோ ஒரு கொஸ்டினை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த கொஸ்டினுக்கு போகணும் அப்படிங்கறதுல உங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதான் நம்ம வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் பயப்படாம மைண்டை ரிலாக்ஸா வச்சுட்டு நம்ம ஏதோ கவனிச்சிருப்போம் மேம் நடத்துறப்ப, ஏதோ ஒரு இடத்துல நம்ம மைண்ட்ல வந்து அது வந்து ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நம்ம கரெக்டாக தான் எழுதிருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருங்க. அப்பதான் நம்ம வந்து பயப்படாம எக்ஸாம்ஸை ஹேண்டில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எங்களோட காலேஜ்ல நான் நோட் பண்ண ஒண்ணு என்ன அப்படின்னா வந்து கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து கொடுப்பாங்க. கொஸ்டின் பேங்க் அப்படின்னா இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது வந்து சும்மா நம்மளோட ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து யூனிட் வைஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கறது வந்து ஆர்டர் பண்ணிருப்பாங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி. சோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏல வந்து 1 வேர்ட் இருக்கும், செக்ஷன் பில வந்து 7 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், செக்ஷன் சில வந்து 15 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ இது மூணு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா சிலபஸ் எல்லா யூனிட்லயுமே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னென்ன பாசிபிள் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. சோ இதுதான் இந்த க்வெஸ்சன் பேப்பர்ல வந்து இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து நம்மளாவே யோசிச்சுக்க கூடாது. இது வந்து சும்மா ஒரு மார்க் டெஸ்ட்டுக்காக இது நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி வச்சு பாத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு தெரியுதா இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்மளுக்கு தெரியுதா அப்படிங்கறத பாத்துக்கிறதுக்காக இந்த க்வெஸ்சன் பேங்க். சோ க்வெஸ்சன் பேங்க் வேற, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வேற. சோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வந்து சில பேருக்கு வந்து டிபார்ட்மெண்ட்லயே வச்சிருப்பாங்க, சில பேருக்கு வந்து லைப்ரரி போய் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். சோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வந்து நீங்க ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணா மட்டும்தான் டிஸ்டிங்ஷன்ல நம்மளால பாஸ் பண்ண முடியும். சோ ஓகேவா, யாருக்காவது வந்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா ஹோல் சிலபஸையும் கவர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.